வணக்கம்மா. அதாவது காதலர்கள் நிறைய உலகத்தில் ஆதி காலத்திலேருந்து காதல் உண்டு. ஆனால் இப்போ சமீப காலமாக காதல் வந்து வரம்பு மீறி போய்கிட்டு இருக்கு. அதாவது வயது வித்தியாசம், அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன பிள்ளைங்க பெரிய ஆளுங்க, அதான் வயது வித்தியாசம் இல்லாமல் பழகிறது, காதலிக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, கல்யாணம் ஆனவங்களை கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நிறைய கொலைகள் அதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. தினசரி செய்தித்தாள்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. நான் அதை வந்து செய்தியில் சொல்லும்போது, வீடியோ போடும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த கிழவிக்கு வேறு வேலையே இல்லையா, இந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. இதை நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் பார்க்கும்போது உண்மை தான், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி செயல்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய திருந்தணும், மனசில் பதியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன்னே தவிர, மற்றபடி எந்த தீய எண்ணங்களும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அதாவது என்னென்னா, அந்த பெண்ணுக்கு வந்து 26 வயசு. அவள் வந்து முதல்ல என்ன செஞ்சுருக்கான்னா, ஒரு 40 வயசுக்கார காதலிச்சிருக்கிறார். காதலிச்சு ரெண்டு பேரும் நல்லா காதலர்களாக இருந்திருக்காங்க, நல்லா பழகியிருக்காங்க, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறனும் அப்படின்ற லெவலுக்கு போயிருக்காங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி போய்கிட்டு இருந்த சமயத்தில், அவர் 40 வயசுக்கார், அவர் பேர் சுரேஷ். அவர் இந்த பெண்ணை 25 வயசு பெண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதுக்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த பெண்ணுக்கு வந்து 21 வயசு பையனோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு, சந்திப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த சந்திப்பு 4வட்டத்தில் பழக்கமாயிருச்சு. 4வட்டம்னா வருஷ கணக்கெலாம் கிடையாது, சும்மா மாத கணக்குகள், வாரக்கணக்கில் தான். அந்த அளவுலேயே அவங்க பழகி ரொம்ப நட்பாகி அது காதலாக மலர்ந்துருச்சு. மலர்ந்து இந்த பையனுக்கு வந்து இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பையனுக்கும் உறுதி. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து நமக்கு அந்த 40 வயசுக்கார் வேண்டாம், இந்த பையன் 21 வயசு, இந்த பையனை தான் நம்ம கல்யாணம் பண்ணணும், இந்த 40 வயசுக்கார எப்படியாவது நம்ம விலக்கி வச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த பெண்ணுக்கு மனசில் வந்துருச்சு. அது பெரிய தவறு. ஏன்னா ஆரம்பத்தில் அவரை தான் காதலிச்சிருக்கு இந்த பொண்ணு, அவருக்கு ஆசையை தூண்டி விட்டுட்டு இப்போது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவர் மனசும் கஷ்டப்படும், அதை நினச்சி பார்க்கணும். ரெண்டாவது, இந்த பையனுக்கு வந்து இவளோட 4 வயசு கம்மி, இந்த பையனை வந்து விரும்புகிறதும் பெரிய தவறு தான். ஆனால் அந்த ரெண்டு தவறுக்கும் அந்த பெண் தான் காரணம். ஆனால் அந்த பெண்ணால் என்ன ஆயிருக்குன்னா, அந்த 21 வயசு பையன் கொலகாரனாக மாறுறான். எப்படின்னா, அந்த பெண் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த 40 வயசுக்கார் சுரேஷ் இவர் இருந்தாருன்னா நமக்கு கல்யாணம் நிச்சயமாக நடக்காது, நம்ம ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும், அதனால் இவரை எப்படியாவது தீத்து கட்டிடு, அப்போ தான் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்ன உடனே, அந்த பையன், அவனுக்கு வயசு 21 தான், அவனுக்கு வந்து அந்த நேரம் ரொம்ப மனசில் வந்து ஒரு மெச்சூர்டான தன்மையெல்லாம் இருக்காது. அதனால் அந்த பெண் சொன்னதே மனசில் ஏற்றுக்கொண்டு சரி அப்படிங்கிற எண்ணத்தை அந்த பையன் மனசில் வளர்த்துக்கிட்டு, அந்த பெண் ஒரு இடத்துக்கு வர சொல்கிற மாதிரி அவரை வரவழைச்சி அந்த இடத்துல வச்சு அந்த பையன், 21 வயசு பையன் என்ன செஞ்சிட்டம்னா, உருட்டுக்கட்டையால் அவரை சரமாரியாக தாக்கி அதே இடத்துல கொலை செஞ்சிட்டான். கொலை செஞ்சு அவரை அதே இடத்துல போட்டுட்டு அவன் தப்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். ஆனால் கொலை செஞ்சது அந்த பையன்தான், தூண்டி விட்டது அந்த பெண். ஆனால் இன்றைக்கி அந்த பையனை பிடிச்சிட்டாங்க. பையனை பிடிச்சி விசாரிக்கும்போது தான் அவன் எல்லா விவரத்தையும் சொல்கிறான், இப்படி இப்படி நடந்துச்சு, அந்த பெண் தான் என்னைய அவனை கொலை செய்ய சொன்னாங்க, நான் கொலை செஞ்சேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னோடனே இன்றைக்கி அவனை வந்து ஜெயிலில் போட்டாங்க. அந்த பெண் தலைமறைவாக இருக்காங்க, அந்த பெண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக பெண்ணும் மாட்டுவாங்க, அவங்களும் ஜெயிலுக்கு தான் போக போகிறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன கணக்கு போட்டாங்க, இவரை கொன்னுட்டா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கலாம்னு. அது நடக்குமா? இத்தனை வருஷமாக இத்தனை செயல்களை நம்ம டிவிலையும் பார்க்குறோம், பேப்பர்லேயும் பார்க்குறோம். இதுக்குள்ளே எத்தனையோ 1000 கொலைகள் இது மாதிரி நடந்திருக்கும். யாராவது குடும்பம் நடத்தியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. எப்படி குடும்பம் நடத்த முடியும்? ஒரு அது என்ன, சாதாரண ஒரு வண்டா அல்லது ஒரு கோழியாக கொண்டுட்டு நம்ம ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு உயிர், மனித உயிர்,
அதை கொன்னால் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத படிக்காதவங்களுக்கு கூட தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, காதல் வந்து கண்ணை மறைச்சி ஒரு கொலையை செய்கிறாங்க. இப்போ இனிமேல் ரெண்டு பேரும் ஜெயிலில் கிடப்பாங்க ஆயுள் முழுக்கும். இதான் நடக்க போகுது. இதுக்காக அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் அழிக்கிறாங்க. கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா இந்த செயலை செய்யவே மாட்டாங்க. ஆனால் நிறைய சிந்திக்காமல் இந்த மாதிரி கண்மூடித்தனமாக காதல்ன்ற ஒரு போதை வந்து கண்ணை மறைச்சிருது. நம்ம இவங்களை கொன்னுட்டால் இந்த உலகத்திலேயே இவங்க மூணு பேர் மாதிரி தான். அவரை ஒன்றை கொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி கிடையாது. நிறைய கண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது. நம்ம செய்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமாக குற்றவாளிகள் மாட்டுவாங்க. மாட்டினா அவங்களுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டு இனிமேல் வருகிற சமுதாயமாவது இப்படியெல்லாம் நம்ம தவறுகளை செய்யக்கூடாது. செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிலுக்கு தான் போகணும். அதனால் நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம், நிம்மதியாக வாழ்வோம் அப்படின்னு இளைஞர்கள் வாலிப பெண்கள் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். நான் சொன்ன உடனே எல்லோரும் இந்த பாட்டிக்கு இந்த கதை தான் தெரியும் அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த கதைகளையும் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறணும். இன்றைக்கி நடைமுறையில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கிறணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேனே தவிர, இது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதையும் நான் சேர்த்து சொல்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.